அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஹசீப் அஹசன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரமலானின் முதல் பிறையை, அதாவது தலைப்பிறை, புத்தாடை உடுத்தி கொண்டாடுகிறார்களே, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இன்ஷா அல்லாஹ் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தினுடைய தலைப்புறைக்கு பொறுத்தளவுக்கு அது மக்கள் ரொம்ப ஆவலாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே தலைப்பறை வருது, ஆனால் அதற்கெல்லாம் கொடுக்காத முக்கியத்துவத்தை வந்து இந்த ரமலானுடைய அந்த தலைப்பிறைக்கு கொடுக்குறார்கள் என்றால், அது வந்து நம்ம அல்லாஹ்வுடைய அந்த அருள் பொங்கக்கூடிய மாதத்தை நம்ம தோங்குகிறோம், நெருங்குகிறோம், அதுக்குள்ளே நம்ம நுழையிறோம், நம்மளுடைய மன்னிப்புகளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சைத்தான் விளங்கிடப்படுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய மாதமாகவும், அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிய ஒரு மாதமாகவும், நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ரமலான் மாதத்தை அதிகமான முஸ்லீம்கள் அவளோடு என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த பிறைக்கும் தலைப்பிறையை நம்ம பார்த்து அதுக்கு என்று எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத நாம இந்த ரமலானுடைய தலைப்பிறைக்கு மட்டும் என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம நோன்பு பிடிக்கணும், இரவுல நின்று வணங்கணும், நல்ல காரியங்கள் அதிகமாக ஈடுபடணும் என்ற ஒரு ஆர்வம் தான். அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அல்லாஹ்வுடைய அந்த புனிதமான ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய மாதம், வேதம் இறங்கிய ஒரு மாதம், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடையக்கூடிய ஒரு மாதம், இதெல்லாம் அதில் இருக்கிறதுனால அதற்கென்று அதை வரவேற்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் அந்த தலைப்பிறை அன்னைக்குது தலைப்பிறையில் தலைப்பிறை தெரியக்கூடியது எப்போ தெரியும், மகரிபுல தான் தெரியும். ஆனால் இவங்க என்ன செஞ்சுருவாங்க, காலையிலேயே குளிச்சு குளிச்சு பூசு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அதிகமான மக்கள் செய்கிறாங்களே, இது மார்க்கத்தில் உள்ளதான் கேட்குறாங்க. இந்த புது ஆடை அணிவதை பொறுத்தளவுக்கு பெருநாளைக்கு அவசியம் இல்லைங்கிறான். பெருநாள் அன்றைக்கின்ற புது ஆடை தான் அணிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. இருக்கிற ஆடையில் நல்ல ஆடையாக போடலாம், உங்கள்கிட்ட இருக்குமையான புது ஆடை போடுறது தப்பு கிடையாது, அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டத்துக்குரிய சந்தோஷத்துக்குரிய நாள் தான், அதில் வந்து நல்ல வகை வகையாக சாப்பிடலாம், நல்ல ஆடைகள் அணியலாம், அது தவறில்லை. ஆனால் புது ஆடை தான் அணிந்தாக வேண்டும் என்ற கட்டளை ஏதாவது இருக்காண்டா, அதுக்கே இல்லைங்கிறான். என்ன விசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, பெண்களுக்கு கட்டளையிடுறாங்க. எப்படி கட்டளையிடுறாங்கண்டா, நீங்கள் பெருநாளைக்கு வந்து தொழுகும் திடலுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, வந்துருங்க. கன்னி பெண்ணாக இருந்தாலும், மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் என்ன செஞ்சுருங்க, தொழுகும் திடலுக்கு வந்துருங்க. மாதவிடாய் பெண்கள் என்ன செய்யுங்க, அந்த ஒதுங்கி இருந்து கொண்டு, தொழுகையிலிருந்து ஒதுங்கி இருந்து கொண்டு, மற்ற பிரார்த்தனைகள் வணக்கங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபிய பெண்மணி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து தலைமுக்காடு இல்லாமல் இருக்கிறாங்களே, போர்த்தி கொள்வதற்கு மேலாடை இல்லாமல் இருக்குது, அப்போ என்ன செய்கிறது? அப்போ அவருடைய சகோதரி என்ன செய்யட்டு, அவளுக்கு கொடுத்து உதவட்டும்ங்கிறாங்க. அப்போ கொடுத்து உதவி என்ன செய்யுங்க, அப்படியாவது வந்துருங்க அப்படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட இல்லை என்றால் வேறு ஒருத்தட்டையாவது என்ன செய்யும், கடனை வாங்கி, இரவல் வாங்கி, உதவிக்காக வாங்கி போட்டுக்கிட்டாவது என்ன செய்யுங்க, இங்கே வாங்கன்னு சொல்கிறார்கள் என்றால், அப்போ புது ஆடை அணிகிறதுக்கு உண்டான வசதி அந்த காலத்தில் இல்லை. எல்லார்ட்டையும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டுக்கு மேற்பட்ட ஆடைகளே இல்லை. அப்போ இருக்கிற ஆடைகளை வச்சு தான் எல்லா நாளும் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் நிலைமை. நம்ம நாடுகள்லையும் புது ஆடை வந்து பெருநாளைக்குன்னு ஒரு ஆடை எடுத்தாங்கன்னா அதான் வருஷம் ஃபுல்லாக ஓட்டணும். அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, ஏதாவது முக்கியமான ஒரு காரிய விசேஷங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, புது ஆடை. இப்போ புது ஆடையை பொறுத்தளவுக்கு மாதத்துக்கு ஒன்று போடுறோம் நம்ம, ஆனால் அந்த காலங்களில் அப்படிலாம் கிடையாது. ஆடைகள் வந்து ரொம்ப கம்மியாகத்தான் என்னது எல்லாத்தையும் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னும் கம்மியாக இருந்தது. எல்லாத்தையும் எங்களை யார்கிட்ட ரெண்டு ஆடை இருந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சு அவங்கள்ட்ட ஆடைகள் இருந்தது. அதனால் வந்து புத்தாடை என்பது அவங்க விரும்புனா என்ன செய்யலாம், இருக்குது, விரும்புனா போட்டுக்கொள்ளாமல் அனைவரும் போடணும். புத்தாடை போட்டு இது என்னது ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடணும், இது ஒரு விழா மாதிரி நடத்தணும் அப்படின்ட்டு மார்க்கம் சொல்லுதானே கிடையாது. பெருநாளைக்கே புத்தாடை புத்தாடை அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்கும் போது இந்த தலைப்புறைக்கு புத்தாடை போடுறது மார்க்கம் சொல்லியிருக்குமா? புத்தாடை அணிவதை பொறுத்தளவுக்கு மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் இருக்கப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, சில பேர் போடுறாங்க. ஆனால் இதனால் என்ன சமுதாய சிக்கல் வருது அப்படின்ட்டா, இப்படி ஒரு பழக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இருக்கப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, புது ஆடை எடுத்து போடுறாங்கிற பேரில் இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யுது, எங்களுக்கும் புது ஆடை எடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கூடுதல் சுமையாக போகுது. பொதுவாகவே மற்ற மாதங்களில் வந்து நம்ம செலவழிக்கிற செலவை விட ரமலான் மாதத்தில் கூடுதலான செலவு இருக்குது. பகலில் பட்டணம் கிடக்கிறோங்கிற பேர் தான், ஆனால் செலவை பொறுத்தளவுக்கு மற்ற மாதத்தில் 10,000 ரூபா சம்பாதிச்சமையானால், 10,000 ரூபா செலவழிச்சமையானால் ரமலான்லாம் 20,000 ரூபா செலவழியுது, டபுளாக செலவழியுது, சில இடங்களில் ட்ரிபிளாக செலவழியுது. அப்போ கூடுதலான செலவுகள் நம்ம வந்து அந்த ரமலான் மாதம் அடைந்து நம்மளை கூடுதலான செலவுக்கு தள்ளக்கூடிய நேரத்தில் இது எக்ஸ்ட்ரா சுமை. தலைப்புறைக்கு புத்தாடை அணிவது என்பது புத்தாடை அணிகிறது, கறி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை என்பது, அது கூடுதலான ஒரு சுமையை சமுதாயத்தின் மீது என்ன செஞ்சுட்டாங்க, சுமத்தி விட்டுட்டாங்க. இருக்கப்பட்டவர்கள் செஞ்சு விட்டாலும் நடுத்தர மக்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வருமானம் வந்து 10,000 15,000 அந்த மாதிரியான வருமானம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கடனை வாங்கி உடனே வாங்கி அந்த மாதிரியான வட்டிக்கெல்லாம் போய் வாங்கி ஆடை அணியணும், நம்மளும் கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான காரியங்களை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். நீங்கள் பெருநாள் அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, அது வந்து மார்க்கம் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குண்டான வழியும் ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் பித்ரா கொடுங்க, அவங்க அந்த பெருநாள் தினத்தில் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், உங்களுடைய நோம்பில் ஏற்பட்ட குறைகளையும் என்ன செய்யும், அதை நிவர்த்தி செய்யும். உங்களோட இருக்கக்கூடிய சக முஸ்லீம்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் விதமாக என்ன செய்யுங்க, பித்ராவை கொடுத்து அவங்களை அந்த பெருநாள் தினத்தில் மகிழ்ச்சியாக கறி வாங்கி
அந்த மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு வழியும் மார்க்கமே ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ பெருநாள் தினத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வேறு, அது அல்லாத நாளங்கள் நம் நாட்களை வந்து நம்மளாக உன்னை உருவாக்கி கொண்டு அதில் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், புத்தாடை அணியணும், கரியை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வரக்கூடிய நேரத்தில் சமுதாயத்துக்கு ரொம்பப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது. நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப தள்ளாடக்கூடிய, ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நிலைமையும் இருக்குது. அதனால் மார்க்கம் இதை பற்றி சொல்லலை, புத்தாடை தான் அணியணும்னு மார்க்கம் சொல்லலை, பெருநாளைக்கு புத்தாடை தான் அணியணும் என்று கூட மார்க்கம் சொல்லவில்லை என்றால் அப்போ சமுதாயத்தினுடைய நலன் கருதி என்ன செய்யணும், இருக்கப்பட்டவங்க செய்கிறாங்கடா இல்லாதவங்க சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு மற்றவங்கள பார்த்து அதை ஆசைப்படக்கூடிய நிலமையில் இருக்கிறாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மள்ட்ட இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, புத்தாடை கொடுத்தணும்லாம் அவசியம் கிடையாது, சில பெருநாளைக்கு எடுத்துக்கிறோம் என்று சொன்னாலுமே அதை வந்து ஏற்று ஜீரணிக்கக்கூடிய நிலைமையில் பிள்ளைகளும் என்ன செய்யலை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், சமுதாயத்தினுடைய நலன் கருதி சாதாரணமாக வந்து என்ன செய்யணும். ஆனால் அதற்குண்டான புத்துணர்ச்சி மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய அந்த மாதத்தை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இறங்கக்கூடிய மாதம், நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம், சுவனத்தை அடையக்கூடிய ஒரு மாதம், சைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம், அதே மாதிரி நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கக்கூடியது நோன்பு, அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்ட மாதம், இதெல்லாம் நம்ம எனக்கு என்னது ஒரு புத்துணர்ச்சியும் இறைவனை வணங்குவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வமும் அந்த மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியும் இருப்பது என்பது வேறு. இந்த உணவு வகைகள் ஆடை வகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன செய்யணும் ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் சகோதரர் ஹசீப் அஹசன் அவங்களுடைய கேள்விக்கு நம்ம என்ன செய்கிறோம் பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்.